பாஸ்கரன். வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும், அது எப்படிங்க சிரிச்சா நோய் குணமாகுமா அப்படின்ற டவுட் வருது இல்லைங்களா? அதில் இருக்கிற அறிவியல் உண்மை என்ன அப்படிங்கறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே எதோட கட்டுப்பாட்டில் இயங்குதுங்க, மூளை. இந்த பிரெயின் தான் எல்லா ஆர்கன்ஸையுமே கண்ட்ரோலில் வச்சிருக்கு இல்லைங்களா? இப்போ ஒரு விஷயம் நடக்கணும் நம்ம உடம்புல, நம்ம சாப்பிட்ருக்கோம், அது செரிக்கணும் அப்படின்னா நம்ம வயிறானது அந்த செரிமான ப்ராசஸ செய்யணும் இல்லைங்களா? சரி, அது எப்படி செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம மூளைதாங்க சொல்லும். நம்ம இந்த பொருள் சாப்பிட்டுருக்கோம், இதுக்கு தேவையான நொதிகள் இவ்வளவு, இவ்வளவு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இவ்வளவு பைல் வாட்டர் வேணும் அப்படிங்கறத எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி அதை வயிற்றுக்கு பாஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம வயிறு இயங்கி நம்ம செரிமானத்தை அதை நடத்திக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ இந்த பிறப்பிக்கிற கட்டளை எப்படி இந்த உறுப்புக்கு வந்து சேருது அப்படின்னா, ஹார்மோன்ஸ் மூலமாங்க. எல்லாமே டிசைன் பண்ணி அதை என்ன பண்ணும், ஹார்மோன்ஸ் மூலமா ஒரு ரசாயனத்தை சுரந்து அதன் மூலமா தான் கடத்தும் ஒவ்வொரு உறுப்புக்குமே. இப்போ ஒருத்தர் அடிச்சாங்க அப்படின்னா அந்த உணர்வானது மூளைக்கு போய் மறுபடியும் அதுக்கு எதிர்வினை என்ன பண்ணணும் அப்படின்ற கமெண்டையும் நமக்கு மூளை வந்து அந்த ஹார்மோன்கள் வழியா தான் நமக்கு கொடுக்கும். சரி, அப்போ அந்த ஹார்மோன் அப்படிங்கறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். உடம்புல நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு, அதுல மூளையில சுரக்கிற அந்த 4 ஹார்மோன்ஸை பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம். அதுதாங்க ஹாப்பி ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் ஒழுங்கா நம்ம உடம்பு சுரந்தது முறையா இருந்தது அப்படின்னா நமக்கு எப்பவுமே ஆரோக்கியமும் இருக்கும், மனநிறைவும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். அது என்னென்ன ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டோபமைன், ஆக்சிடோசின், எண்டோர்பின், செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோன்ஸ் தாங்க. இது எல்லா ஹார்மோன்ஸும் நம்ம ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதுதான் சுரக்கும். சரி, அது என்னென்ன அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டோபமைன் அப்படின்ற ஹார்மோன் எப்ப சுரக்கும் அப்படின்னா, நம்ம எப்பவும் பாசிட்டிவ் திங்கிங்கோட இருக்கும் போது மட்டும்தாங்க டோபமைன் சுரக்கவே செய்யும். அதாவது நம்மளை பத்தின ஒரு உயர்வான எண்ணம் நமக்கு எப்பவும் இருக்கணும். இன்னொருத்தருக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும், அது காசு பணம் மட்டும்தான் இல்லைங்க, அவங்களுக்கு தேவைப்படும் போது ஒரு விஷயத்த நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணுவாங்க பாருங்க, அதுல இருந்து கிடைக்கிற ஒரு மன நிறைவு, ஆத்ம திருப்தி, அந்த டைம்ல நமக்கு இந்த டோபமைன் அப்படிங்கறது சுரந்துடுங்க. அதே போல ஒரு வேலையை நம்ம செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா, அப்பாடா முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நிறைவு வருது பாத்தீங்களா, இது மாதிரி மன நிறைவும் ஆத்ம திருப்தியும் பாசிட்டிவ் திங்கிங்கும் எப்பெல்லாம் இருக்கோ அப்பெல்லாம் நமக்கு டோபமைன் சுரந்துகிட்டே இருக்குங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்போ பாசிட்டிவ் திங்கிங்கோட இருந்த இன்னொருத்தருக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைப்புல இருந்தாவே போதுங்க, நமக்கு இந்த டோபமைன் சுரக்கும். சரி, அடுத்தது நம்ம எப்பவும் அந்த ஆத்ம திருப்தியோடவும் மன நிறைவோடவும் மன நிம்மதியோடவும் இருந்தோம்னா மத்தவங்க கிட்ட அன்பு செலுத்துறது ரொம்ப ஈஸி இல்லையா? நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களோ, ஆபீஸ்ல இருக்கிறவங்களோ, இல்ல நம்ம பாக்குறவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, இப்படி எல்லாத்துக்கிட்டையும் நம்ம என்ன பண்ணணுங்க, அன்பா பழகணும். ரொம்ப சிடுசிடுன்னு இல்லாம நம்ம அட்லீஸ்ட் பேசாமலாவது இருந்துடலாம் அந்த இடத்துல. ஏன்னா நமக்கு அந்த ஆக்சிடோசின் அப்படின்ற விஷயம், அதாவது அந்த ஹார்மோன் எப்ப சுரக்கும் தெரியுங்களா, நம்ம இன்னொருத்தர் மேல அன்பா இருக்கும் போது மட்டும்தான் இந்த ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் நம்ம மூளையில சுரக்குங்க. அதுக்காகவாது இனிமே நம்ம என்ன பண்ணணும், இன்னொருத்தர்கிட்ட அன்பாவே நடந்துக்கணும். சிடுசிடு இல்ல, நம்ம தேவையான கண்டிப்பு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். அதே சமயத்துல எப்பவும் அப்படியே இருந்துடாம சிடுசிடு கடுகடுன்னு நம்ம சில விஷயங்களை மாத்திக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல சுரந்தா மட்டும்தான் ஆரோக்கியமா இருக்க முடியும். அதுக்காகவாது சிலர்கிட்ட அன்பு செலுத்தணும், உதவி செய்யணும் அப்படின்ற மனநிலைக்கு நம்ம வரணும். சரி, அடுத்தது எண்டார்பின் அப்படின்ற ஹார்மோன் எப்போ சுரக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல உடல் உழைப்பு இருந்தா மட்டும்தாங்க. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஜாயின்ஸுமே, எல்லா ஹார்மோன்ஸுமே டெய்லியும் நல்லா நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம உடல் உழைப்பு செய்யணும். அதனால தான் எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங்காவது பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நாடி நரம்புகளுக்கும், மூட்டுகளுக்கும், எலும்புகளுக்கும், தசைகளுக்கும், நார்களுக்கும் நம்ம வேலை கொடுக்கும் போது மட்டும்தான் இந்த எண்டார்பின் அப்படின்ற சுரப்பி நமக்கு, அதாவது அந்த ஹார்மோன் நமக்கு சுரக்கும். அதனால நம்ம உடம்புல எல்லா விஷயங்களுமே, செரிமானமாகட்டும், கழிவு நீக்கமாகட்டும், மெட்டபாலிசம் எல்லாமே முறையா நடக்கும். அடுத்தது தூக்கமும் நல்லா வருங்க இல்லையா? நம்ம நல்லா பிசிக்கல் ஒர்க் பண்ணிருந்தோம்னா அன்னைக்கு நல்லா தூங்குவோம். அப்போ தூங்கும் போது நமக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா, செரட்டானின் அப்படின்ற ஹார்மோன் அப்ப நமக்கு சுரக்கும். நல்ல கும் இருட்டுல நல்ல நிம்மதியா தன்னை மறந்து தூங்கணுங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம. அப்பதான் இந்த செரட்டானின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் நமக்கு சுரக்கும். அப்போதான் நமக்கு மெலட்டானினும் இருக்கும், குரோத் ஹார்மோன்ஸ் அது பின்னாடி அதெல்லாம் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம உடம்புல எல்லா விஷயமும் ப்ராப்பரா நடக்கணும்னா இந்த 4 விஷயமும் நமக்கு முழுசா வேணுங்க.
இன்னொருத்தர்கிட்ட அன்பு செலுத்தணும், பாசிட்டிவ் திங்கிங் இருக்கணும், நம்ம ஏதாவது ஒரு வகையில் இன்னொருத்தருக்கு உதவியாக இருக்கணும், நல்லா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அதாவது ஃபிசிக்கல் ஒர்க் கொஞ்சமாவது பண்ணணும், நல்லா தூங்கணுங்க. அப்பதான் நம்ம எல்லா விஷயமும் நம்ம உடம்புல ஒட்டு மொத்தமா முறையா நடக்கும். சரி, இப்போ நம்ம சிம்பிளா சிரிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல முதல்ல நமக்கு இந்த ஆக்சிடோசின் அப்படிங்கறது சுருந்துடுங்க. ஆக்சிடோசின் சுருந்துருச்சுனாவே என்ன ஆகுங்க, அந்த இடத்துல மத்த ஹார்மோன்ஸும் முறையா நமக்கு சுரக்க ஆரம்பிக்கும். அதனாலதான் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இப்போ இது அறிவியல், இந்த அறிவியல் உண்மையை ரிசர்ச் பண்ணி இப்பதான் கண்டுபிடிச்ச ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு இதுக்கெல்லாம் பேர் வச்சிருக்காங்க. அப்போ நம்ம வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை ஏற்படுத்தினா நம்ம எப்பவும் ஆரோக்கியமா ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்க முடியுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. அதே ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.